மதியால் வென்றவர் பலர், முடியால் வென்றவர் இவர், சிரிக்கச் சொன்னவர் பலர், சிரிக்க வைத்தவர் இவர், யோகி இவரது அடையாளம், யாதுமாகி இவரது அன்பு பாலம், வாரி கொடுத்தான் பாரி, வாங்கிவிட்டு சொல்கிறார்கள் இவன் வேற மாறி, கிரிக்கெட்னா தோனி, சூப்பர் ஸ்டார்னா ரஜினி, ரெண்டு பேருக்கும் அசால்ட்டு கவுண்டர் கொடுப்பார் நம்ம நடிப்பு கஜினி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, பழமுதிர்ச்சோலை என்று அறுபடை அத்தனை முருகன்களின் அருளாசியுடன் காமெடி நடிகராக, கதை நாயகராக, தமிழ் சினிமாவின் சமீபத்திய படங்களில் தந்தையாக, தவிர்க்க முடியாத தகர்க்க முடியாத லக்கி மேன் த ஒன் அண்ட் ஒன்லி யோகி பாபு அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். லக்கி மேன் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பாலாஜி வேணுகோபால் சாருக்கும், ப்ரொடியூசர் அண்ட் கிஷோர் சார், அப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணுற சக்திவேல் சார், சக்தி பேக்டர் சார், எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன சொல்கிறது, உண்மைதான் அவர் பாலாஜி சார் சொன்ன மாதிரி, நம்ம வந்து ஆரம்பத்தில் வாய்ப்பு தேடும் போது எல்லாருமே எல்லார் லைஃப்லையும் வர்றது தான் அது அன்லைக் தான் நம்ம எல்லாரும். அவர் மதன் எடிட்டர் சொன்னார் இல்லைங்களா, ஒரு டைலாக் பேசாமல் இப்படின்னு ஒரு ரொம்ப பிடிக்கும். அங்கே டைலாக் இருந்தது, அதை நான் தான் போட்டேன். டைலாக் இல்லாமல் ஒன்று பண்ணி பார்ப்போம். அது நேச்சுரலானது, நம்ம லைஃப்பில் நடக்கிறது தானே. எனக்கு நடந்தது தான் அது. என்ன மேடம் போகலாமா? அவர் போகிறாராம், மியூசிக் டைரக்டர் கிளம்புறாராம், ஒரு குரூப் ஃபோட்டோ உங்களோட எடுக்கணும், அதனால தான் நானும் போகணும். ஏதோ அவசரமாக கிளம்புறாராம், உங்களோட ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் பேசலாம். பாபு சார் நீங்க வாங்க. எல்லாம் தூங்கி இருப்பாங்க, எங்கிருந்து விட்டேன்னு தெரியல. படம் லைஃப்பில் எல்லாருமே அந்த தேடி இருப்போம் வாய்ப்பு, அந்த டைலாக் வந்து சும்மா போட்டோம். இந்த மாதிரி எல்லாருமே போயிருந்தோம், ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம எல்லாருமே வரோம். பாலாஜி சார் சொன்னார், நெகட்டிவாக நிறைய பேர் பேசுகிறாங்க ஷூட்டிங்கம்னா, ஷூட்டிங் வராமல் எங்கங்க நான் என்ன கொளுத்து வேலைக்கு போகிறேன்னா? ஏங்க கரெக்டாக டேட்டு கொடுத்தா நீங்கள் நீங்கள் கொடுக்குற டேட்டு நான் கரெக்டாக வந்துடுறேன். நீங்கள் போல உங்களுக்கு ஃபைனான்ஸ் பிரச்சனை அது பிரச்சனைனா என் மேலே ஈஸியாக சொல்லிடலாம். இந்த கவர்னர் மணி சார் மாட்டோர் தெரியுங்களா, வருங்கால சிஎம் அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக தூங்க விட மாட்டாங்க பாருங்க. அதுமாதிரி இருக்காது தான், ஐயோ நான் சொல்லப்பா நான் சொல்லப்பான்னு அதே கதை தான் நம்மளுது. நம்ம எடுத்து லிஸ்ட்டு நிறைய சொன்னால் நிறைய பேர் மாட்டிக்குவாங்க. ஏன்னா என்ன, நம்ம கேட்குறது என்ன கேட்குறோன்னா, நாலு அஞ்சு சீன் எடுத்துகிட்டு நம்மளையே வந்து போஸ்ட்டு போட்டு என் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அது பண்ணாதீங்கன்னு சொல்கிறது தான் இங்கே கொஞ்சம் எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்குது. இப்போ இவங்க படம் பண்ணுறாங்க ஃபுல்லாக வச்சு, நம்மளை லீடாக வச்சு, நாளைக்கு இவங்களுக்கு தானே அது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஆடியன்ஸ் நம்மளை ஏமாத்துறது தானே, அது சீட் பண்ணுற மாதிரி தானே அது. அதை கேள்வி கேட்டால் தான் இங்கே வந்து நிறைய பேர் இப்படி ஏதாவது ஒன்று, நிறைய பேர் இருக்காங்க என்னப்பா சேகி அதை இருக்காங்க எடுக்கிறாங்க பாருங்க, இவெல்லாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் பண்ணிலாம் வந்து இதுமாதிரி விஷயத்துக்கு. ஏதோ சொல்கிறாங்கன்ட்டு டீ கெல்லாம் கேட்டுன்னு போயிட்டு யாராவது எழுதி போட்டுறதில்லை, அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நல்லது ஏதோ உங்களுக்கே தெரியும், அதை கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. அப்போ நம்ம இந்த இதுக்குள்ளே வருவோம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாலாஜி வேணுகோபால் சாருக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரோட லைஃப் இப்போ அவர் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் பேசும்போது எழுதுறாரு இல்லைங்களா, அதான் ஒரிஜினல். என்கிட்ட ஃபஸ்ட்டு வரும்போது அவரோட ஃப்யூச்சர் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. அப்போ இவர் ஏஎல் விஜய் சார், அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கணும், ஏஎல் விஜய் சாருக்கு டைரக்டருக்கு. ஏன்னா அவர் தான் முதல்ல இதை என்கிட்ட பேசினார், பாலாஜி அவங்க ரெண்டு பேர் தான் பேசினாங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் வராங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஷூட்டிங் பார்ட்டில் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு. நான் கதை கேட்டு நான் படம் பண்ணுறது கிடையாது, அவங்க கஷ்டத்தை கேட்டு தான் நான் படம் பண்ணுறேன். நிறைய பேர் இன்றைக்கி டைரக்டராக உருவாயிருக்காங்க, இப்போ நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், அது எப்போவுமே பண்ணுவேன். நீங்கள் சொல்கிறவங்க சொல்லிட்டு போங்க, என்ன ஒன்றாலும் அதை நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீரா, இந்த படத்தில் நடித்த வீரா அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வீரா பயங்கரமான ஆக்டருங்க. ஏன்னா வந்து ஜென்ரலாக இப்போ எப்படி இருக்காரோ அப்படி தான் ஃப்ரேம்லேயே இருப்பார்.
இப்போ நீ சிரிக்க மாட்டேயா, வந்தால் சிரிப்பியா அப்படின்னா என்ன அந்த இருந்தாலும் கூட எப்படி போராட போகிறேன்னு தெரியல அப்படி. ஆனால் கடைசி வரல நாங்கள் லாஸ்ட் அந்த படம் பார்த்துருப்பீங்க, எண்டில் சிரிச்சிருப்போம் நாங்கள். ரேஷன் கார்டுக்கு சாரி சொல்லிடுறேன், ரேஷன் கார்டு வச்சுக்கலாம், ஃபுட்பால் விளாட்லாமா சார் அப்படின்னு. அது ரெண்டு பேரும் நேச்சுரலாக சிரித்தோம், ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம் படத்தை. அடுத்து ரேச்சல் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். கடைசி விசாய் அதோட நேஷனல் அவார்டு வந்தோடனே நேச்சுரலுக்கு ரேச்சலுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணோம், ஏன்னா அவங்கள மாற்றி விஷ் பண்ணாங்க. அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் கடைசி விசாயில். ரேச்சல் உங்களுக்கு நிறைய அப்பப்போ எந்த படம் பண்ணாலும் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த படம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னாங்க. நேற்று நாங்கள் ஒரு ஷோ பார்த்தோம், காரைக்குடியில் பார்த்தோம் நேற்று நைட்டு. அப்போ காரில் வரும்போது பேசணும் சார், நான் நல்லா நடிச்சிருந்தானுங்களா அப்படின்னா, எங்களோட ரொம்ப நல்லா நடிச்சிக்கிறோமா அப்படின்னா. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் என்னடா பேர், இது சாத்விக்கு பேரை பாருங்க, சாத்விக், அவனும் நல்லா பண்ணியிருந்தான். அப்புறம் சந்தீப் கேமராமேன், அவரோட இன்னொரு படம் பண்ணுறதுக்காக பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு சந்தீப், உங்களுக்கு நினைக்கிறேன் நல்ல கேமராமேன், பெரிய அளவில் அவரும் வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அப்புறம் மதன் சார் எடிட்டர், அப்புறம் டிசைனர் காஸ்டியூமர், அவங்களுக்கு நன்றி. மேடம் உங்களுக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ மேடம். ஓகே மேடம், வேறு என்ன நம்ம அப்படி வெளியே போய் டிவி குச்சும் பேசலாம், இங்கே பேசுனா கண்டென்ட் ஆகிடும். இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த இடத்துல இவ்வளோ பெருசாக ஒரு மீடியா சப்போர்ட் கொண்டு வந்ததுக்காக ஃபஸ்ட்டு நான் D1 சுரேஷ் சந்திரா சாருக்கு சொல்கிறேன். அவர் எனக்கு பண்ணணுன்றதே அவர் தன்னுடைய கடமை அப்படின்னு நினச்சி பண்ணுறதை தாண்டி அது என்னோடய உரிமைன்னு நினச்சி பண்ணுற எனக்கு வந்து ஒரு கூட பிறக்காத ஒரு சகோதரர் D1 டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்தது இப்போது இந்த ஆன்லைன் ப்ரொமோஷன்ஸ் அடித்து பின்னி பெடல் எடுத்துகிட்ருக்கிற எங்களுடைய டெக் இந்த டீம் வந்து நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணாத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வைபில் இருக்கிற ஒரு டீம், ரொம்ப சந்தோஷம் அவங்களோட ஒர்க் பண்ணுறது. இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கறதுல அவங்களுடைய பங்கும் இருக்குது. இதை தவிர நான் யாரையும் மிஸ் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன், அப்படி மிஸ் பண்ணியிருந்தாலும் அது இன்டென்ஷனல் கிடையாது. ரொம்ப குறிப்பாக எனக்காக ஒரே தடவை ப்ரெஸ் பீப்புள் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் கையில் தான் இருக்குது, கண்டிப்பாக இது நல்லபடியாக வரும் நாங்கள் நம்புகிறோம், நீங்களும் நல்லபடியாக கொண்டு வாங்க. என்னோடய ஃபைனல் தேங்க்ஸ் என்னுடைய ஒன் ஆஃப் தி ஏடிஸ் ஆதித்யாவுக்கு ஸ்பெஷலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மொமெண்ட் வரைக்கும் இந்த ப்ராடக்டில் ஃபைனல் அவுட் வரைக்கும் அவ்வளோ வேலை பண்ணியிருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் ஆதித்யா. ஆதித்யா தேங்க்ஸ்டா, தேங்க்யூ ஸோ மச். ஆனால் இதை சொல்கிறதுக்கு அவன் எல்லாம் வெளில போயிட்டான் ரொம்ப. அப்புறம் அப்துல் பற்றி அண்ணன் சொல்லுவார். சாரிங்க அப்துல், சாரிடா, நீ சைடில் சாஞ்சி தூங்கினு இருந்த, நான் கவனிக்கலை, எல்லோரும் கொஞ்சம் மூஞ்சி காமிச்சாங்க. சாரிப்பா அப்துல், ரொம்ப நன்றிடா ஃபுல்லாக கூட. நான் கொடுக்கும்போது டேட்டுக்கு அவனும் பயங்கர பிஸியாக இருக்காப்புல, அந்த டேட்லாம் பிரித்து ஒடையாந்துட்டாப்புல என்கிட்ட டேட்டு கொடுத்துட்டு, ரொம்ப நன்றிப்பா. தேவராஜ் என்ன தூங்காதீங்க சரியா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்கள் தான் அந்த படத்தை கொண்டு போய் ஆடியன்ஸ்கிட்ட சேர்க்கணும், ரொம்ப நன்றிங்க, நன்றி.